தாமாஜி பண்டிதர் அடுத்த பகுதி. பிறகு தானிய சாலைகளை திறக்கச் செய்தார். மக்களிடம் பகவானின் ஸ்வரூபமான அதிதிகளே, உங்களுக்கு வேண்டிய தானியத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று அறிவித்து விட்டார். மக்களும் ஒருவர் மூலம் மற்றவர் அறிந்து அவரது உதாரண குணத்தை புகழ்ந்து தானியங்களை கொண்டு சென்று பசியாறினார்கள். இந்த நிகழ்ச்சி 3 மாத காலம் நடந்தது. தானிய சாலைகள் காலியாகிவிட்டன. அவரது புகழ் எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். உண்டி கொடுத்தார், உயிர் கொடுத்தோர் அல்லவா. மக்கள் இவரது வள்ளல் தன்மையை கர்ணனோடு ஒப்பிட்டு பேசலானார்கள். மகாபாரத காலத்தில் ஒருவன் தொடர்மலை காரணமாக விறகு கிடைக்காத போது அவன் முதலில் யுதிஷ்டரிடம் விறகு கேட்க, அவரும் காய்ந்த விறகு எங்கும் கிடைக்காததால் மறுநாள் வருமாறு கூற, அவன் கர்ணனிடம் வந்து முறையிட, கர்ணன் சிறிதும் யோசிக்காமல் தன் மாளிகையிலிருந்த கட்டில், ஜன்னல், வாசல் போன்ற மரச்சாமான்களை அந்த பிராமணனுக்கு அந்த வினாடியே அளித்தது பற்றி கூற, அதைவிட பஞ்சகாலத்தில் தனக்கு சொந்தமில்லாத மன்னனின் தானியத்தை அவருடைய தண்டனை பற்றி யோசிக்காமல் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அளித்து பல நாள் காப்பாற்றிய தாமாஜியின் உபகாரத்திற்கு கர்ணமகா ராஜாவின் உதார தன்மை நிகராகாது என்று தாமாஜியை புகழ்ந்தனர். தாமாஜியோ பகவானின் புகழை பாடி பரவியவாறு எப்போதும் போல் தனக்கும் இதற்கும் ஏதும் சம்பந்தமில்லாதது போல் தன் பணியையும் செவ்வனே செய்து வந்தார். பல்லாயிரமவர் இவரை புகழ்ந்தாலும் பொறாமை கொண்ட துஷ்டர்கள் எந்த காலத்திலும் உண்டு என்பதற்கு அடையாளமாக குரூர எண்ணமும் பொறாமையும் கொண்ட ஒரு அரசாங்க பணியாளன் மன்னனிடம் இந்த விவரங்களை அவர் தவறாக நினைத்து கோபம் கொள்ளும்படி கூறினான். அவன் சொல்லை நம்பிய மன்னன் கோபம் கொண்டு தன்னுடைய அனுமதியின்றி அரசாங்க தானியத்தை மக்களுக்கு வழங்கியதாகவும் அதன் மூலம் தன் புகழை பிரசித்தியை சம்பாதிக்க கருதியதாகவும் கொள்ளையடிக்க அனுமதித்ததாகவும் கருதி தாமாஜியை கைது செய்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். ஆட்டுவித்தால் ஆடாதவர் யார்? மன்னனின் அதிகாரத்துக்கு உட்பட்ட சேவகர்கள் உண்மையை உணர்ந்தாலும் ஏதும் செய்ய இயலாமல் மங்களபடத்திற்கு வந்து தாமாஜியிடம் மன்னனின் ஆணையை தெரிவித்தனர். அவரை அழைத்து கொண்டு மன்னரிடம் ஒப்படைக்க வந்து கொண்டிருந்தனர். வழியில் பண்டரிபுரத்தை கடக்கும்போது தாமாஜி சேவகர்களிடம் பண்டரிநாதனை தான் தரிசனம் செய்யவும் துதிக்கவும் அனுமதி வேண்டினார். அவரது நல்ல குணங்களையும் செயல்களையும் பகவத் பக்தியையும் தற்போது பொறாமையால் கைது செய்யப்பட்டதையும் நன்கு அறிந்த சேவகர்கள் அனுமதி அளித்தனர். அவரும் பண்டரிநாதனை துதிக்கலானார். வைகுண்டத்தை விட்டுவிட்டு பண்டரியை பூலோக வைகுண்டமாக்கிய பாண்டுரங்கா எங்கும் நிறைந்தவனாய், எல்லாம் அறிந்தவனாய், அளவற்ற மகிமை உடையவனாய், சர்வஸ்வரூபமனாய் திகழும் உன்னை அன்றி வேறு யாரை தொழுவது? காரணமற்ற கருணை புரியும் யக்ய ஸ்வரூபா, தேவர் முதல் புல பூச்சி வரை அனைவரிடம் சமதர்சியாக உள்ள உன்னை வணங்குகிறேன். புக்தியையும் நீயே, புருஷனும் நீயே, பஞ்சபூதமும் நீயே, புலன்களும் நீயே, ஆத்மாவாக அணுவுக்குள் அணுவாய் உறைபவன் நீயே, நீ ஒருவனே பரபிரம்மமாய் சகலமும் ஆகி சகலத்தின் ஆத்மாவாகி சராசர மனைத்தையும் நியமிப்பவனாகி பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் தத்துவங்களாக படைப்பு, காத்தல், அழித்தல் என்னும் செயல்களை செய்பவனாக கூறப்படுபவனும் நீயே பகவானே. அனந்த குணங்களுடைய விநாயினும் நீ அனந்த நிதியல்லவா? பாமரனும் கண்டு கேட்டும் மகிழும் ரூபநாமங்களை தரித்து ஜீவனை மகிழ்விப்பவனும் நீயே. காணும் கேட்கும் விபதி அனைத்தும் உன்னை தவிர வேறில்லை. நீயே பிரம்மம், நீயே ஜீவன்,
சூரியன், இந்திரன், அக்னி போன்ற தேவர்களும் நீயே. காரியங்களை பல்வேறு நாமரூபத்தில் செய்து உலகை நடத்தி செல்கிறாய். உலகம் உனக்கு சேஷாபூதமாகும். சத் சித் ஆனந்தம் அனைத்தும் நீயே. ஓங்காரத்தின் பிரதிபாத்யனான வாசுதேவனான உன்னை வணங்குகிறேன். உன் வியூக மூர்த்திகளான சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்ரன் அனைவரையும் வணங்குகிறேன். சொல்லத்தற்கரிய விபூதிகளும் மகிமைகளும் நிறைந்த நீ பண்டரி க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கன் என்ற நாமத்தோடு அர்ச்சா திருமேனியாகி பிரகாசிக்கிறாய். உன்னை நான் சரணடைகிறேன். இந்த சரணாகதனை காப்பது உன் பொறுப்பு. ராக துவேஷங்களாகிய தீய குணங்களுக்கு நான் அடிமையாகாமல் சாந்தமாக உன்னையே தியானித்திருக்க வேண்டும். உன்னுடைய பொருளை தன்னுடையது என்று அபிமானம் கொண்டுள்ள மன்னன் எனக்கு தண்டனை அளிக்கப் போகிறார். நான் உன் சொத்து, நீ என் சுவாமி. உன் சொத்திற்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் உன் தியானம் இடையறாது விடாமல் இருக்க உன்னை வேண்டுகிறேன். இப்போது பீமா நதியில் நீராடி உன்னை துதிக்கிறேன். மன்னனின் சீற்றத்தால் வெட்டப்படுவேனாகினும் பிரகிருதியை கடந்து விரஜா நதியில் நீராடி ஸ்ரீ வைகுண்டத்தில் உன்னை துதிக்கப் போகிறேன். எனவே என் தியானத்திற்கு குறைவிருக்காது என்று பிரார்த்தனை செய்துவிட்டு பின் அரசாங்க சேவகர்களுடன் மன்னனிடம் சென்றார். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.